வணக்கம் தமிழா. எயித் முடித்தவங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலையப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எயித் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். என்னென்ன போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், லைப்ரரி அட்டண்டன்ட், ஜோப்தார், வாட்டர்மேன், ரூம் பாய், வாட்ச்மேன், ரீஸ்டோரர், குக். இந்த வேலையப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 367 வேக்கன்சிக்கு இந்த வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஏப்ரல் 21ஆம் தேதி. இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் நடைபெறும், அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், அடுத்து இன்டர்வியூ. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டீட்டெயில்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வித் தமிழா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இது எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீட்டில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். mhc.tn.gov.in ரெக்யூர்மெண்ட் லாக்இன். இந்த வெப்சைட் நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வாங்க. இதில் கீழே பார்த்தா போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், குக், வாட்டர்மேன், ரூம் பாய், வாட்ச்மேன், புக் ரீஸ்டோரர், லைப்ரரி அட்டண்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆல்ரெடி நீங்கள் லாக்இன் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை லாக்இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க, ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய நேம், பாஸ்வேர்டு, அதை ரீடைப் பாஸ்வேர்டு, அடுத்து கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எங்கே யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்களா, நீங்கள் லாகின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கேப்சாக்கு முன்னாடி உங்களுக்கு ஓடிபி இருக்கும், ஓகேங்களா. அந்த ஓடிபி கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் நான் சொல்கிறேன். புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வரும், அதை கொடுத்து லாகின் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கேன் பண்ண பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சைன், ஓகேங்களா. சைன் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டு அடுத்த லெவல், அதாவது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும், உங்களை அடுத்ததுக்கு போயிடும். இது எந்தெந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் எவ்வளோ கேபிள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலராக இருக்கணும், அப்படின்னா அவரின் உடை அடர் நிறத்துடன் இருக்க வேண்டும், ஓகேங்களா. பின்னாடி ஒயிட் கலரில் இருக்கணும், நீங்கள் போட்டு உடனே உடைய வந்து பார்த்தீங்கன்னா அடர் நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2, இதில் நம்முடைய கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதை நீங்கள் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க. அதோட உங்களுடைய அதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அதையும் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்குது, ஓகேலா. ஸோ அந்த டிக்ளரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி கொடுத்துக்கோங்க, வந்துடும். ஸோ அடுத்து ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் ஃபில் பண்ண அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரிவியூ கொடுத்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அனைத்தையும் நல்லா வியூ பண்ணி பார்த்துட்டு மிஸ்டேக் இருந்தால் அப்போ எடிட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்லா பார்த்துட்டு மிஸ்டேக் இருந்தால் எடிட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. அடுத்து வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும், இந்தியன் வங்கியில் தான் போய் ஃபீஸ் பே பண்ணணும். இதில் உங்களுக்கு சலான் வரும், அந்த சலானை எடுத்துக்கிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்தியன் வங்கியில் போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த காப்பியை வந்து திரும்ப என்ன பண்ணும், நீங்கள் லாகின் பண்ணி அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் முழுமையாக இதாகும். அப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ண விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அப்போ நீங்கள் அனைத்து டீட்டெயில்ஸுமே கொடுத்துறீங்க, ஓகேங்களா.
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய பெர்சன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க. அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி இதை டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க உங்கள் அடிஷனல் உங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுக்குறீங்க. அடுத்து டிக்ளரேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான சலானை பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. அதை இந்தியன் வங்கியில் அமௌண்ட் கட்டிட்டு அதை திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் முடிஞ்சால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் முடியும். இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.